இப்பொழுது கடந்த 6ஆம் தேதி தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. மே மாதம் 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை என்று அறிவித்திருக்கிறார். இந்திய நாடு சுதந்திரத்துக்காக நம்முடைய மாவட்டத்திலேயே எத்தனை பேர் தியாகம் செய்திருக்காங்க உங்களுக்கு தெரியும். இதே ஓட்டப்படாரத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனோ சுந்தர்லிங்கமோ தானாபதியோ அதேபோல் வஉசி பாரதியார் சுப்பிரமணிய பாரதி வாஞ்சிநாதன் உட்பட எண்ணத்தோர் வந்து இந்திய நாடு சுதந்திரமான நாடாக இருக்கணும், மக்களால் வாக்குரிமை பெற்று அந்த ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் வந்து அந்த அவர்கள் அத்தனை பேரும் தங்களை அர்ப்பணித்து கொண்டார்கள். இது ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு மாவட்டத்திலே இத்தனை பேர் தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. இந்தியா முழுமைக்கும் உயிர் தந்தவர்கள், சிறைப்பட்டோர், பொருளை இழந்தோர் என்பது பல்லாயிரக்கணக்கான பேரை அடங்கும். அப்படி பெறப்பட்ட அந்த சுதந்திரத்தை மெல்ல மெல்ல இப்பொழுது வந்து விலை பேசக்கூடிய அளவிற்கு மோசமாகிக் கொண்டிருக்கிறது. விலை பேசுவது என்று சொன்னால், ஒருவன் வாக்குரிமையை விற்பதும் வாங்குவதும் தன்னுடைய சுதந்திரத்தை விற்பதற்கு சமமான எதிலையுமே உரிமை என்ற வார்த்தை சேர்ந்து வரதில்லை. வாக்குக்கு ஒன்றுக்கு மட்டும்தான் வாக்குரிமை என்று வரும். வாக்குரிமை மட்டும் சொன்னால் அது மீனிங் இல்லை, வாக்குரிமை என்று சொன்னால்தான் அது வந்து பொருளாகும். எனவே அப்படிப்பட்ட ஒன்றை வந்து விலை கொடுத்து வாங்கி முறைகேடாக தவறுதலாக பதவிக்கு வர கடந்த இந்த நடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஓட்டப்படாரத்திலும் மட்டுமின்றி தமிழ்நாடெங்கும் மிகப்பெரிய அளவுக்கு 234 தொகுதிகளிலும் பணம் 6 பெருக்கெடுத்து ஓடியது. ஒரு வாக்காளருக்கு ரொம்ப குறைந்த 500 முதல் 5000 வரையிலும் வழங்கப்பட்டது. இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய கேடு, பேராபத்து. இதை தடுத்து நிறுத்தணும். எனவே இப்பொழுது நடைபெற்றது உண்மையான நேர்மையான தேர்தல் அல்ல. இந்த தேர்தலை தேர்தல் என்று கணக்கிட்டால் அடுத்த தேர்தல்களெல்லாம் தேர்தல் ஆணையரிலும் யாரும் காத்திருக்க மாட்டார்கள். அவர்களாக பெட்டியை வைப்பார்கள், அவர்களாக ஓட்டு போடுவார்கள், அவர்களாக எண்ணி அறிவித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். உருவாரம் தேர்தல் நடந்தும் கடுப்புக்குள்ளது. எனவே இப்பொழுது நடந்திருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய மகா மோசடி தேர்தலை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய வேண்டும். தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடத்தக்கூடாது. அது பண்ணால் தேர்தல் ஆணையம் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பிழை செய்துவிட்டதாகவே அர்த்தம். அந்த குற்றத்துக்கு தேர்தல் ஆணையம் ஆளாகக்கூடாது. ஒரு சில அரசியல்வாதிகளுடைய பசிக்காக, அதிகார பசிக்காக தேர்தல் ஆணையம் தன்னையும் இரையாக்கி கொள்ளக்கூடாதுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இதுதான் நான் வந்து இப்பொழுது வைக்கக்கூடியது. இது வந்து இது குறித்து வந்து வரக்கூடிய 22ஆம் தேதி நாளை மறுநாள் சென்னையில் எனது தலைமையில் நாங்கள் வந்து உண்ணாவிரத போராட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நீதிமன்றமும் சில முடிவு செய்திருக்கிறோம். தொடர்ந்து வந்து இது வந்து நாங்கள் மக்கள் இயக்கமாகவும் நடத்தி எந்த தேர்தல், உள்ளாட்சி தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ எந்த தேர்தல் நாடாளுமன்ற இது இருந்தாலும் வாக்காளர்கள் சுதந்திரமாக வாக்களிக்கக்கூடிய நிலையை தமிழகத்தில் உருவாக்கியே தீர வேண்டும் என்ற முனைப்போடு நான் செயல்படுகிறேன். இதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தன்னபர்களாக இருந்தாலும் சரி, குழுக்களாக இருந்தாலும் சரி, சமூகங்களும் முழுமையாக கரம் கோர்க்க வேண்டும் என்றும் நான் அழைப்பு கொடுக்கிறேன். என்ன சொன்னால், பல பேருக்கு வந்து இந்த பணம் கொடுக்கறது யாருக்கும் விருப்பம் இல்லை, அதனால் அவங்க பல பேர் நோட்டாக போடுறாங்க, அது பத்தாது. அவர்கள் வந்து மக்கள் இயக்கமாக வந்து இதை எடுத்து ஃபைட் பண்ணணும். ஏன்னா அப்படி அனுமதிச்சா என்ன ஆகும்னா, ரெண்டு கட்சி மாறி மாறி ஆட்சிக்கு வந்து தமிழ்நாடு பட்ஜெட்டை அப்படியே ஸ்வாலோ பண்ணுற அளவுக்கு ஆகிப்போம். 25 கோடி ரூபா ஒருத்தர் செலவழித்த பிறகு அது 100 கோடியே எடுக்காமல் அவனால் எப்படி இருக்க முடியும்? இனிமேல் அந்த 100 கோடி எங்கிருந்து எடுப்பாங்க? பட்ஜெட் போடுறது தான் எடுத்தாங்க, வேற எங்கிருந்து எடுக்க முடியாது. அப்படி இல்லைன்னா சட்டவிரோதமாக மணல் கொள்ளையடிக்கணும், இல்லைன்னா குவாரி கொள்ளையடிக்கணும், இல்லைன்னா விவசாய நிலத்தை அபகரிக்கணும். இதை எதுவுமே நான் விடமாட்டேன். நான் வந்து தொடர்ந்து வந்து இதுக்காக வந்து போராடுவது என்று முடிவெடுத்துக்கிறோம். அதே போல் நான் சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிட்ட பொழுது மக்களுக்கு சில வாக்குறுதிகளை கொடுத்துருக்குறேன். அதாவது, இந்த ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதியில் தமிழ்நாட்டில் எங்கும் இல்லாத அளவுக்கு இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது. குறிப்பாக வந்து செம்மண் கொள்ளை,
எல்லா குளங்களையும் தாறுமாறாக இரவு பகல் என்று பாராது. இதுக்கு பல அதிகாரிகளும் எல்லாம் உடந்தையாக இருக்கிறாங்க. அரசியல்வாதிகள் அமைச்சர்களான உடனே அதிகாரிகளை மிரட்டியும் உருட்டியும் வந்து பணிய வைக்கிறார்கள். எனவே வந்து இந்த பகல் கொள்ளை நடக்கக்கூடிய, பகலும் இரவும் தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த செம்மண் கொள்ளையை தடுத்து நிறுத்துவேன். அதே போல் ஏழை எளிய விவசாயிகளுடைய நிலங்கள் மிரட்டப்பட்டு காற்றாடிகளுக்கு அபகரிக்கப்படுது. அதே போல் நிலத்தடி நீர் சுரண்டல் நடக்குது. எனவே இந்த ஒன்று நிலம் அபகரிக்கப்படுறது, இன்னொன்று மண் அபகரிக்கப்படுறது, நிலத்தடி நீர். இதை பாதுகாப்பதற்காக விரைவில் வந்து ஓட்டப்படாத மையமாக வைத்து ஒரு மக்கள் இயக்கம் தொடர்ச்சியாக கிராமந்தோறும் கொண்டு செல்வதற்கு, ஓட்டப்படாதத்துக்கு மட்டுமல்ல இதை தமிழ்நாடுன்னு விரிவுபடுத்தும், முதல் ஓட்டப்படாதம் தூத்துக்குடி மாவட்டம் தமிழ்நாடுன்னு விரிவுபடுத்திருக்க முயற்சிக்கிறேன். விரைவில் வந்து மே மாதம் முதல் வாரத்துக்கு பிறகு அந்த மக்கள் இயக்கத்தை வந்து நாங்கள் ஓட்டப்படாதத்தில் மையமாக வச்சு துவங்குவேன். இந்த பகுதியில் ஒரு பிடி மண் அள்ளுறதுக்கோ சட்டவிரோதமாக ஒரு சொட்டு தண்ணீர் எடுக்கிறதுக்கும் நான் விடமாட்டேன். அதே போல் எந்த விவசாயிய நிலத்தையும் அபகரிக்கிறதுக்கும் நான் விடமாட்டேன். அதனால் அது வந்து அது மக்கள் இயக்கமாக நடத்துறதுக்கு நாங்கள் முடிவு செஞ்சுருக்கிறோம். பத்திரிக்கையாளரும் நீங்களாம் இதுக்கு வந்து முழுமையாக ஆதரவு கொடுக்கணும்னா, இதெல்லாம் பத்திரிக்கையாளர் ஆதரவு இருந்தால் தான் வந்து செய்ய முடியும். நான் முழு அதிகார பலத்தையும் பிரயோகித்து அவர்கள் வந்து இதை செய்கிறாங்க. அதே போல் வந்து தமிழ்நாட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.